வணக்கம், நான் ராஜி. ஆறுகள், முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆறுகள் அப்படின்னு சொன்னால் ஒரு சில ஆறுகளுடைய பேர்கள் வந்து நம்ம டக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? காவேரி, வைகை, தாமிரபரணி, தென்பண்ணை, பாலாறு, பவானி, அமராவதி, இந்த மாதிரி நிறையா சொல்லுவோம். அது போக நம்ம எந்த ஊரில் அல்லது எந்த மாவட்டத்தில் இருக்கோமோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில ஆறுகளுடைய பெயர்கள் நமக்கு பரிச்சயமாக இருக்கும். அது இல்லாமல் எக்கச்சக்கமான ஆறுகள் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஒரு சில ஆறுகள் அதோடைய சிறப்புகளை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்கு, முக்கியமாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறீங்க அப்படின்னா ரொம்பவே முக்கியமான ஒரு தகவல் இது. அது மட்டும் இல்லாமல் நான் எப்பயும் சொல்கிறது தான், போட்டித் தேர்வுகளுக்காக தயாராகிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, ஒரு தமிழச்சியாக, ஒரு தமிழனா நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில பெருமைகள் தான் இந்த ஆறுகளை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ரேராக நம்ம பார்க்கக்கூடிய பெயர்கள் இருக்கக்கூடிய ஆறு தான். இதில் இந்த அமராவதி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த அமராவதியோடைய இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் பொருணை. ஆண் அப்படிங்கும்போது ரெண்டு சுழி ஈன் போட்டிருக்காங்க. ஸோ ஆண் பொருணை காவேரியோட ஒரு கிளை ஆறு தான் இது. கிளை ஆறு அல்லது கிளை நதி ட்ரிபியூட்ரி அப்படிங்கும்போது தமிழில் வந்து ரெண்டு இடத்துலையுமே கிளை ஆறுன்னு சொல்லுவாங்க. அதாவது ரெண்டு இடமும், இந்த சென்ஸ் ஒரு பெரிய ஆறு கூட போய் ஒரு நதி சேரும் போதும் அதை கிளை நதி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு பெரிய நதியிலிருந்து ஒரு நதி பிரிஞ்சு வரும்போதும் வந்து அதை கிளை நதி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வேற இங்கிலீஷில் வந்துட்டு ஒரு நதியோட இன்னொரு நதி சேரும்போது அதை ட்ரிபியூட்ரி அப்படின்னும், ஒரு நதியிலிருந்து இன்னொரு நதி பிரிஞ்சு வரும்போது அதை டிஸ்ட்ரிபியூட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழில் நீங்கள் கிளை நதி அப்படின்னு படிக்கும்போது அதை ஒரு மெயின் ரிவர் கூட சேருதா அல்லது பிரியுதா அப்படிங்கிறதுல கொஞ்சம் அதிக கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அமராவதி அப்படிங்கும்போது நான் சொன்னேன் இதோடைய இயற்பெயர், இன்னொரு பழமையான பெயர் வந்து ஆண் பொருணை அப்படிங்கிறது காவேரியோடைய ஒரு கிளையாறு தான். ஸோ இது தமிழக கேரளா எல்லையில் இருக்கக்கூடிய ஆனைமலைக்கும் பழனிமலைக்கும் இடையில மஞ்சம்பட்டி பள்ளத்தாக்கில் உருவாகக்கூடிய ஒரு நதி தான் இது. உடுமலைப்பேட்டையில் அஜந்தா பள்ளத்தாக்கில், அதுக்கப்புறம் கல்லபுரம் ஆறு இதோட வந்து இந்த இடத்துல இணையுது. கரூர் கிட்ட தான் வந்து இது காவேரியோட சேருது. ஸோ அப்போ காவேரியோட சேரக்கூடிய ஒரு ட்ரிபியூட்ரி தான் இந்த அமராவதி. அடுத்தது பவானி. தமிழ்நாட்டோடைய இரண்டாம் பெரிய ஆறு. முதல் பெரிய ஆறு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரி. ரெண்டாவது பெரிய ஆறு அப்படிங்கும்போது பவானி. ஸோ நீலகிரியில் குந்தா அப்படின்ற மலைப்பகுதியில் உருவாகி தோன்றி மேற்கு நோக்கி, அதாவது வெஸ்ட் நோக்கி இது மூவ் ஆகும். கேரளா மாநிலத்துக்குள்ளே போயிட்டு பாலக்காடு மாவட்டம் அட்டப்பாடி அப்படின்ற பள்ளத்தாக்கில் பாஞ்சு அங்கேருந்து முக்காலி அப்படிங்கிற இடத்துல திரும்ப வந்து ஈஸ்ட் நோக்கி வந்து நீலகிரி மாவட்டத்தில் பாயக்கூடிய ஒரு நதி. அதாவது தமிழ்நாட்டில் உருவாகி கேரளாக்குள்ளே போயிட்டு மறுபடியும் தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடிய ஒரு நதி. அகெயின் இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா காவேரியோட ஒரு ட்ரிபியூட்ரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஈரோடு மாவட்டத்தில் வந்து பவானியோட மோயாறு அப்படிங்கிற இடத்துல வந்து இது கலக்குது. ஸோ இது வந்து இதோடைய நீளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 217 கிலோமீட்டர் அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்த ஆறு பேர் வந்து செய்யாறு. ஸோ பாலாற்றுடைய ஒரு கிளை ஆறு தான் இது. திருவண்ணாமலையில் ஓடக்கூடிய ஒரு மழைக்கால ஆறு, அதாவது சீசனல் ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. மழைக்காலத்தில் மட்டும், அந்த பருவமழை சமயத்தில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஆறு. ஏன்னா மோஸ்ட்லி வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரினியல் ரிவர், சீசனல் ரிவர் அப்படின்னு பிரிப்பாங்க. அதாவது வற்றாத நதிகள், அதே மாதிரி அந்தந்த பருவங்களில் இருக்கக்கூடிய நதிகள். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு பெரினியல் ரிவர் அப்படிங்கிறது நார்த்தில் தான் நம்ம பார்ப்போம். சவுத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது தென்னிந்திய பகுதியில் இருக்கக்கூடிய நதிகள் எல்லாமே மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா சீசனல் ரிவராக தான் இருக்கும். ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெரினியல் ரிவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமிரபரணியே சொல்லுவாங்க, வற்றாத நதி அப்படின்னு சொல்லிட்டு. கூவம் நம்ம கேள்விப்பட்ட பேர். ஸோ இந்த கூவம் அப்படிங்கிறது ஆக்சுவலி ஒரு ஆறு. இது எங்கேருந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் கூவம் அப்படிங்கிற இடத்துல இது உற்பத்தி ஆகுறதுனால தான் இதுக்கு பேர். அதுக்கப்புறம் அங்கேருந்து சென்னை வந்து, சென்னையில் சேப்பாக்கத்தில் தான் வந்து பே ஆஃப் பெங்கால், அதாவது வங்காள விரிகுடாவில் கலக்கக்கூடிய ஒரு நதி. இந்த நதிக்கு நடுவில் இருக்கக்கூடிய தீவு தான் இன்றைக்கி நம்ம சென்னையில் சொல்லக்கூடிய தீவு திடல் அப்படிங்கிற ஒரு இடம். ஸோ பொதுவாக நதிகளில் தீவு அப்படிங்கிறது நிறையா இடத்துல இருக்கும். காவேரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு இடத்துல வந்து தீவுகள் இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த கூவம் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய அந்த தீவு தான் வந்துட்டு தீவு திடல் அப்படின்னு இதில் கொடுத்துருந்தாங்க.
அடுத்தது வெண்ணாறு. இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா காவேரியோட ஒரு கிளையாறு, ட்ரிபியூட்ரி. என்னடா காவேரியை பற்றி இவ்வளோ ட்ரிபியூட்ரிஸ் வருது, ஏன்னா இன்னமும் நம்ம பார்ப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக நீளமான ஒரு நதி அப்படிங்கிறது காவேரி தான். அண்ட் காவேரியில் எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரிபியூட்ரிஸ் அதிகமாக இருக்கோ அதே அளவுக்கு டிஸ்ட்ரிபியூட்ரிஸ், அதாவது கிட்டத்தட்ட திருச்சி தஞ்சாவூர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கடுத்து காவேரியில் இருந்து பிரிந்து போகக்கூடிய நதிகளே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த வெண்ணாறோடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அகெயின் திருச்சி தஞ்சை வழியாக போய் வங்காள விரிகுடாவில் பே ஆஃப் பெங்காலில் கலக்கக்கூடிய ஒரு நதி தான். பண்டைய சோழர் காலத்தில் நீர்வழி போக்குவரத்துக்காக இது வந்து பயன்படுத்தியிருக்காங்க. வாட்டர்வே டிரான்ஸ்போர்ட், இன்லேண்ட் வாட்டர்வேக்கு வந்து இது பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு ஒரு சில குறிப்புகள் இருக்குது. அடுத்தது கெடிலம் அப்படிங்கிற ஒரு ஆறு, கடலூர் விழுப்புரம் மாவட்டத்தில் பாயக்கூடிய ஒரு ஆறு. திருச்சிக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலணை அப்படிங்கிற இடத்துல தான் காவேரியில் இருந்து பிரிஞ்சு வடக்க வந்து போகும். ஸோ தஞ்சை, நாகப்பட்டினம், கடலூர் மாவட்டம் இங்கெல்லாம் வந்து ஓடி பரங்கிப்பேட்டை அப்படின்ற இடத்துக்கு தெற்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அகெயின் வங்காள விரிகுடா கலக்கூடிய ஒரு ஆறு தான் இது. அடுத்தது நாட்டேரி ஆறு, ஆந்திராவில் புத்தூர் நகருக்கு பக்கத்தில் வந்து வெளிக்கொண்ட மலை அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. ஸோ இந்த வெளிக்கொண்ட மலையில் உற்பத்தி ஆகி நெல்லூர் திருவள்ளூர் மாவட்டம் வழியாக ஒரு 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி பக்கிங்ஹாம் கால்வாயை அடைஞ்சு அதுக்கப்புறம் 800 கிட்ட வந்து வங்காள விரிகுடாவில் கலக்கக்கூடிய ஒரு ஆறு தான் இந்த நாட்டேரி அப்படிங்கிற ஆறு. பொதுவாக அந்த ஏரின்ற வார்த்தையை நம்ம பார்த்த உடனே அது ஒரு ஏரி அப்படின்னு முடிவு பண்ணியிருப்போம். ஆக்சுவலி இது வந்து ஒரு ஆறுடைய பெயர். அடுத்தது பரளி ஆறு, மகேந்திரகிரி மலையில் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு ஆறு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து இது பாயுது. ஸோ இதோட குறுக்க தான் வந்து ஒரு பெரிய பாலம் வந்து கட்டியிருப்பாங்க, தொட்டி பாலம். அதாவது ஏசியாவிலே இருக்கக்கூடிய ஆசியாவின் மிக நீளமும் உயரமும் கொண்ட தொட்டி பாலம் மாத்தூர் அப்படிங்கிற மலைப்பகுதியில் தான் அமைச்சிருப்பாங்க. ஸோ அது இந்த நதியில் பரளி ஆறில் தான் வந்து கட்டியிருப்பாங்கங்க. அடுத்தது நொயல், இந்த பேர் கேள்விப்பட்டிருப்போம். இந்த நொயல் அப்படிங்கிற பேர், ஆத்தோடைய பேர் கேட்கும் போதே இன்டைரக்டாக நமக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வரும், பொல்யூஷன். ஸோ பயங்கரமாக வந்து பொல்யூட் ஆகிருக்க ஒரு ரிவராக தான் வந்து இந்த நொயல் சொல்லுவாங்க. ஸோ மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து வெள்ளியங்கிரி மலையில் உருவாகக்கூடிய ஒரு ரிவர் தான் இது. கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்கள் வழியாக இது பாஞ்சு நொயல் அப்படிங்கிற கிராமத்தில் காவேரியோட இது கலக்குது, அதனால தான் அந்த பெயர். ஸோ இது ஈரோடு கோயம்புத்தூர் கிராஸ் பண்ணும்போது ஆலை கழிவுகள் வந்து இதில் ரொம்ப அதிகமாக வந்து கலந்து இருக்கு அப்படின்றதும் வந்து ஒரு சில இடத்துல ஒரு ரிப்போர்ட்ல கொடுத்திருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பைக்காரா அப்படின்னு ஒரு ஆறு, நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆறான இது எங்க உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கூர்த்தி மலை. ஸோ முக்கூர்த்தி மலையோடைய உச்சியில் இது ஆரம்பிக்குது. இதோடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பழங்குடி இனமான தொதவர்கள், ஸோ இவங்களுடைய புனித ஆறா இந்த பைக்காரா ஆறு வந்து சொல்லியிருக்காங்க. தென் சிறுவாணி, சிறுவாணின்ற பேரும் கண்டிப்பாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கேரளாவில் வந்து உருவாகி, கேரளாவில் பாலக்காடில் வந்து இது உருவாகி இருக்கும். அங்கிருந்து பவானி ஆற்றோடைய, இது வந்து பவானி ஆற்றோட ஒரு ட்ரிபியூட்ரி தான். ஸோ உலகின் மிக தூய்மையான சுவையான குடிநீர் ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக அதில் இந்த சிறுவாணி, அதாவது ட்ரிங்கிங் வாட்டர், அதுலேயும் வந்து பியோர் ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்னு சொல்லும் போது டேஸ்டோடு இருக்கக்கூடிய ஒரு ட்ரிங்கிங் வாட்டர்னு சொல்லும்போது கண்டிப்பாக இந்த சிறுவாணி ஆறு சொல்லியிருக்காங்க. ஸோ கோவை மாநகரோடைய குடிநீர் தேவைகளை நிறைவேற்றுறது இந்த சிறுவாணி ஆறு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது குந்தா அப்படிங்கிற ஆறு, நீலகிரி மாவட்டத்தில் அவலாஞ்சி எமரால்டு இந்த ரெண்டு காட்டாறுகளும் இணைந்து தோன்றக்கூடிய ஒரு ஆறு தான் இந்த குந்தா. இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவானியோடைய ஒரு கிளையாறு. இந்த அவலாஞ்சின்ற வார்த்தை நம்ம நிறையா இடத்துல கேள்விப்பட்டிருப்போம், அது ஆக்சுவலி ஒரு காட்டாரோடைய பேருங்க. அடுத்தது மாயாறு, இதுவும் பவானியோட ஒரு ட்ரிபியூட்ரி தான். நீலகிரி மாவட்டத்தில் தான் இதுவும் வந்து உருவாகும். ஸோ இது முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முதுமலை தேசிய பூங்கா இருக்க இடத்துல உருவாகக்கூடிய ஒரு ஆறு தான் இந்த மாயாறு. பொதுவாக நம்ம இந்த ஒரு நேஷ்னல் பார்க்கு அல்லது வந்துட்டு சாங்சுரியை பற்றி நம்ம படிக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் எங்கேயாவது சின்னதாக மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயம் நான் இங்கே அங்கங்கே எப்படி வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் இதை லிங்க் பண்ண முடியும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அடுத்தது கோதையாறு, தாமிரபரணியோட ஒரு கிளையாறு தான் இது. கன்னியாகுமரி மாவட்ட தோட மேற்கு பகுதிகளில் பாய்ந்து அரபிக்கடலில் கலக்கக்கூடிய ஒரு ஆறு. ஏன்னா தமிழ்நாட்டில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரிவர்ஸ் வந்து பே ஆஃப் பெங்காலில் வங்காள விரிகுடாவில் தான் கலக்கும். அரபிக்கடல் அப்படிங்கும்போது விரல் விட்டே நீர்லாங்க, அதில் ஒரு முக்கியமான ஆறு தான் இந்த கோதை ஆறு. அடுத்தது
கொசஸ்தலை ஆறு, இதை வந்து இன்னொரு பேரும் கொடுத்துருக்காங்க, கொடுத்தலை அப்படின்றது இதோடைய இன்னொரு பேர். வேலூர் மாவட்டத்தில் காவேரிப்பாக்கம் கிட்ட உற்பத்தி ஆகி சென்னை மாவட்டத்தில் பாய்ந்து இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்ணூரில் உப்பங்கழி அப்படிங்கிற இடத்துல வங்காள விரிகுடாவில் கலக்கக்கூடிய ஒரு ரிவர் தான் இது. அடையாறு, அடையார் பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா, ஆக்சுவலி அதுவும் ஒரு ஆறுடைய பேருங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செம்பரம்பாக்கம் அப்படின்ற இடத்துல அந்த ஏரி இருக்கு இல்லைங்களா, அந்த ஏரியிலேருந்து உருவாகக்கூடிய ஒரு ஆறு தான். காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை இங்கெல்லாம் வந்து இது பாய்ந்து சென்னை அடையாற்றில், அடையாறு அப்படின்னு நம்ம இடம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல தான் வந்து இது வங்காள விரிகுடாவில் கலக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வைப்பாறு, கேரளா மாநிலத்துடைய எல்லையில் அந்த மலைப்பகுதியில் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு ஆறு தான் இந்த வைப்பாறு. தேனி, விருதுநகர் மாவட்டங்கள் வழியாக போயிட்டு தூத்துக்குடி கிட்ட போய் பார்த்தீங்கன்னா மன்னர் வளைகுடாவில் இது கலக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் ரேராக நம்ம பார்க்கக்கூடிய பெயர்கள். மதுரை வைகை அப்படிங்கும்போது ரொம்பவே வந்து நிறைய விஷயங்களுக்கு நம்ம பார்த்துருப்போம். ஸோ வைகை படிக்கும்போது கிருதுமால் அப்படிங்கிற ஒரு நதியும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கிருதுமால் அப்படிங்கிறது நிறைய இடத்துல பேசப்படாத ஒரு நதி, ரொம்பவே பழமையான ஒரு நதி அப்படின்னு இது சொல்லுவாங்க. ஸோ ஆன்மீக ரீதியாகவும் வந்து இதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பாண்டியர்கள் வந்து இந்த நதிக்கு வந்து ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. மதுரையில் அகழிகளுக்கு வந்து தண்ணீர் தேவை அப்படின்னா இந்த கிருதுமால் நதியிலிருந்து தான் எடுப்பாங்களாம். ஸோ மதுரையிலிருந்து கிட்டத்தட்ட ராமநாதபுரம் வரைக்குமே இந்த ஆறு வந்து பாய்ந்ததுக்கான சான்றுகள் நிறையா இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இந்த கிருதுமால் நதிக்கும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆறுகள் அதோடைய ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் வந்து சொல்லணும் அப்படின்னா அது ஒரு பெரிய லிஸ்ட்டு போயிட்டே இருக்குங்க. நான் ரொம்ப முக்கியமானது தான் சொல்லியிருக்கேன், எப்பயுமே நான் உங்களுக்கு சொல்கிறது தான். இதை ஒரு பேஸாக நீங்கள் எடுத்துகிட்டு இதில் நீங்கள் வேறு என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்டேட் பண்ணுமோ அதை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. வேறு சில நதிகள் பேப்பரில் நீங்கள் ஏதாவது நியூஸ் பேப்பரில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் அதையும் உங்களுடைய நோட்ஸில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வேறு யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா அவங்க கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் அப்பப்போ உங்களுக்கு வந்து சேரும். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு சந்திக்கலாம். ஜெய் ஹிந்த்.